இந்திய வம்சாவளி மாணவி அமெரிக்க காவல் ரோந்து வாகனம் மோதி கொல்லப்பட்டது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை அமெரிக்க காவல்துறை அதிகாரிகள் சந்தோஷமா சிரிச்சு கேலி செஞ்ச வீடியோ இப்ப வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கு. I think she went up on the hood, hit the windshield, then when he hit the brakes, flew off the car. But she is dead. இந்தியாவில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த 23 வயது இளம்பெண் ஜான்வி கந்துலா. இவங்க அமெரிக்காவில் சியாட்டலில் இருக்கக்கூடிய நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஜனவரி 23ஆம் தேதி இவங்களுக்கு நடந்த ஒரு விபத்தில் அவங்க உயிரிழந்துட்டாங்க. அந்த செய்தி அப்போவே வந்தது. ஆனால் அந்த விபத்து எப்படி நடந்தது, அதுக்கு யார் காரணம், அங்கே என்னெல்லாம் மற்றபடி நடந்ததுங்கிற விஷயம்தான் இப்போ வெளிவந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜான்வி 23ஆம் தேதி ஒரு ரோடை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ அமெரிக்க காவல் ரோந்து வாகனம் ஒன்று வேகமாக வந்து ஜான்வி மேலே மோதிருக்கு. அப்போ தான் அவங்க சம்பவ இடத்துலயே உயிரிழந்திருக்காங்க. அந்த காவல் ரோந்து வாகனத்துக்குள்ளே வந்து அந்த டிரைவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா கெவின் டேவ் அப்படிங்கிறவர் அந்த டிரைவராக இருந்திருக்காரு. அவரு கூட ஒரு காவல் உயர் அதிகாரி இருந்திருக்காரு. அந்த காவல் உயர் அதிகாரி பேர் வந்து டேனியல். அவர் வந்து அங்கே ஒரு அசோசியேஷன் இருக்குது, காவல்துறைகளுக்கான ஒரு அசோசியேஷன் இருக்குது. அதில் வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து டேனியல் இருக்கார். அந்த காவல் வாகனம் வேகமாக போய் மோதினோடனே இந்த நியூஸை அவங்களுடைய உயர் அதிகாரிக்கு டேனியல் கன்வே பண்ணுறாரு. அது என்ன கன்வே பண்ணாரு, எப்படி கன்வே பண்ணாரு அப்படிங்கிற வீடியோ தான் இது. அது எப்படி இப்போ வந்தது அப்படின்னா, சரி காரில் ஏதாவது கேமரா இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. பாடி கேம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கான சட்டையிலேயே பொருத்தப்பட்டிருக்க அந்த கேமராவில் ரெக்கார்டான விஷுவல்ஸ் ப்ளஸ் ஆடியோ தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே டேனியல் அவருடைய உயர் அதிகாரி, அதாவது இந்த அசோசியேஷன்ல இவர் வைஸ் பிரசிடென்ட் சொன்னா இல்லையா, அந்த மாதிரி அங்க பிரசிடென்ட் இருக்காங்க. அவங்க பேர் வந்து மைக் சோலன். மைக் சோலனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க ரோட்ல வந்துட்டு இருந்தோம், இது 25 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரக்கூடிய ஒரு ரோடு, ஆனா நாங்க வந்து 75 கிலோமீட்டர் ஸ்பீடு, நாங்கள் ஸ்பீடாக வந்தோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் கட்டுப்பாடோடு இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. எங்கள் பக்கம் தப்பு இல்லை, ஒரு பொண்ணு மேலே மோதிட்டோம், எங்களோட வாகனம் வேகமாக போய் அந்த பொண்ணு மேலே மோதினதில் அவங்க மேலே காருக்கு மேலே வீசப்பட்டு நாங்கள் வேகமாக பிரேக் போடவும் ஒரு 40 அடி தூரம் வந்து தூக்கி வீசப்பட்டாங்க. அங்கேயே அந்த பொண்ணு ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேனியல் ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அங்கே மைக்கேல் கவுனோ அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி அவங்கக்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, அவங்களும் சிரித்து கேலி பண்ணுறாங்க. அடுத்ததாக இவர் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து என்ன ஒரு 26 வயசு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நார்மலான பொண்ணு தான், நார்மலான ஒரு ஆள் தான், அதனால் ஒரு $11,000 ஒரு செக் மட்டும் எழுதி வச்சுருங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறமா அவர் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அப்போ தான் அவருக்கு வந்து சுயநினைவு வந்துதா என்னங்கிறது தெரியல, கேமை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க, பாடி கேமை. Then when he hit the brakes, flew off the car. But she is dead. இப்படி அந்த அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாணவி உயிர் இழந்துட்டா அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்க சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு ஒரு 26 வயசு இருக்கும், சாதாரண ஆள் தான், ரொம்பலாம் பெரிய ஆள் எதுவும் கிடையாது, 11,000 செக் மட்டும் எழுதி வைங்க அது போதும், வேற எதுவும் இதுலலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு உயிர் அப்படிங்கிறது அவ்வளோ மலிவானதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு. இதுக்கு அமெரிக்காவில் சியாட்டில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகமும் அவங்களுடைய அஃபீஷியலான ட்விட்டர் பேஜில் கண்டனத்தை தெரிவித்து அவங்க என்ன மாதிரி கேஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு ஒரு பதிவும் போட்டிருக்காங்க. இந்த விஷயம் சம்மந்தமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய துணை தூதரகம் அவங்களுடைய அஃபீஷியலான ட்விட்டர் பேஜில் ஒரு பதிவிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, ஜனவரி 23ஆம் தேதி இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஜான்வி சாலை விபத்தில் உயிரிழந்த அந்த ப்ரூஃபோட வீடியோட கூடிய செய்தியை நாங்கள் இப்போ தான் பார்த்தோம். இந்த துயரமான செய்தி கேட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதில் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, உடனடியாக சரியான விசாரணை நடத்தி இதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் இங்கே சியாட்டில் இருக்கக்கூடிய உள்ளூர் அதிகாரிகளும் சரி, வாஷிங்டனில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாருக்கிட்டையும் கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வழக்கை நாங்களும் நெருக்கமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். கண்டிப்பாக இதில் இருக்கவங்க எல்லாருக்கும் கடுமையான
ஒரு தண்டனையை நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு அவங்க அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் பதிவிட்டிருக்காங்க. ஜான்வியோட மாமா அவருடைய ஒரு பேஜில் அவர் இது சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது சம்மந்தமாக எங்கள் குடும்பம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அந்த போலீஸோட இல்லைனா அவங்க பேசினாங்களே அந்த உயர் அதிகாரிகள் அவங்களுடைய மகளுக்கோ இல்லைனா அவங்களோட பேத்திக்கோ ஏதாவது மதிப்பு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல, உயிரில் என்ன மதிப்பு, எல்லா உயிரும் உயிர் தானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே உருக்கமாக அவர் சொல்லியிருந்திருக்காரு. ஏன்னா அந்த காவல் அதிகாரி பேசும்போது சொன்னது ரொம்ப மதிப்பு மிக்கதெல்லாம் கிடையாது, நார்மலான ஒரு பொண்ணு தான், 26 வயசு இருக்கும், ஒரு $16,000 வந்து செக் எழுதி வைங்க போதும் அப்படின்னு ரொம்பவே அசால்ட்டாக சொன்னார். அவர் லாஸ்ட்டாக அந்த கேமரா ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் சொன்னது என்ன அப்படின்னா, ரொம்ப விலை மதிப்பு மிக்க ஒரு உயிரெலாம் கிடையாது, ஒரு லிமிட்டடான ஒரு வேல்யூ இருக்க ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு உயிர், அதுவும் காவல் அதிகாரிகள் இந்த தப்பை பண்ணிட்டு சாதாரண உயிர் தான், இவ்வளவு செக் எழுதி வைங்க போதும்னு ஒரு கிண்டலும் கேலியுமா எப்படி சிரிக்க முடியும்? இதில் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்கணும். அமெரிக்காவில் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய குமுறல்களையும் வருத்தங்களையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Then when he hit the brakes, flew off the car. But she is dead.